செல்லும் இடமெல்லாம் தேவைப்படும் செல்பேசியை பழுது பார்த்தல் பயிற்சியை கோவையில் நடத்தி வருபவர் இவர். தனது விடாமுயற்சியால் 20 வருடங்கள் விற்பனையுடன் பழுது பார்க்கும் பயிற்சியையும் திறம்பட செய்து வருகிறார். ஆரம்ப புள்ளி போல் துவங்கிய நிலையை விட தற்போது பேரொளியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும் இவரது தொழில்நுட்பத்தின் நுணுக்கமும் பயிற்சி கொடுக்கும் கல்வி நிலையமும் மகத்தான சாதனைகளுக்கு வழிவகுத்துள்ளது. பல்வேறு தனியார் முன்னணி தொலைக்காட்சி மூலம் பெஸ்ட் மொபைல் இன்ஸ்டிடியூட் என அங்கீகரிக்கப்பட்டுள்ள ராமச்சந்திரன் அவர்களின் சிட்டி மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ள வைத்திடும் சிட்டி மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் உரிமையாளர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு தாய் தமிழ் அகாடமி மற்றும் மக்கள் ஊடக மையம் வழங்கும் 2023 சொல் அல்ல செயல் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். ஒரு கீழ்நிலையில் இருந்த, ஒரு வறுமை நிலையில் இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்து வந்து இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட தொழில் அதிபர்களை உருவாக்கிய பெருமைக்கு மிக்கவர். எப்படி கேட்டீங்கன்னா, நான் சொல்வது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வது மாதிரி இருக்கும், ஆனால் உண்மை. எப்படின்னா, கொரோனா காலத்தில் வந்து எல்லாருக்கும் வேலை இழப்பு ஏற்பட்டு எல்லாருமே சிரமமான சூழ்நிலையில் இருந்தபோது இவர் வந்து மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காரு. அந்த மொபைல் சர்வீஸ் செய்யக்கூடிய பணியை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக பல்வேறு அந்த தொழில் முனைவோர்களை உருவாக்கிய அருமை சகோதரர். நம்ம வந்து வேலைக்கு போய் மேடேற முடியாது, தொழில் செய்தால் முன்னேற்கு வர முடியுன்ற அந்த உணர்வை வந்து தன்னுடைய சக நண்பர்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவர்கள் மூலமாக பல்வேறு மாணவர்கள் வளர்த்து இன்னைக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்கள் அவருடைய பயிற்சி மையத்தில் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து தொழில் முனைவோர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அருமை சகோதரர். அந்த வகையில் ரமச்சந்திரன் அவர்களை உங்கள் சார்பாக நான் இங்கே வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இதுவரைக்கும் நிறைய நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறேன், ஆனால் இதுவரைக்கும் அந்த இடத்துல தான் நான் உட்காந்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் முதல் முறையாக இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கிறேன். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதாவது நான் இந்த ஃபீல்டில், அதாவது சிட்டி மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்ற இன்ஸ்டியூட் வச்சு மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கொடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஐயா பாடுறாங்க சொன்னாங்க. அதாவது கொரோனா காலத்துக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ப்ராப்ளங்கள் கிடையாது, ஆனால் நாங்கள் கம்பெனிகளில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வந்து வேலையே இல்லாமல் போயிடுச்சு, 15 நாள் தான் வேலை கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்தை வச்சு எங்களால் குடும்பத்தை கூட ரன் பண்ண முடியல, இதை எங்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நண்பர்கள் கேட்டாங்க. அப்பையில் நான், சரி நம்ம நண்பர்கள் மாதிரி தானே எல்லாருமே இருப்பாங்க, டோட்டலாகவே எல்லா பக்கமும் இதே பாதிப்பு தானே, சரி இந்த ஃபீல்டை நம்மளுக்கு தெரிஞ்சதாக ஒரு 4 பேர்த்துக்கு ஏன் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட முடிச்சுட்டு போய் ஒரு 400-500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே சொந்தமாக தொழில் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஓன் பிஸ்னஸ் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு நம்ம இந்த இடத்துல ட்ரைனிங் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி நம்மள்கிட்ட வந்து மாதத்தில் ஒரு 50 பேருக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுவே நமக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இதே மாதிரி இந்த மாணவர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து சொந்தமாக, அதாவது நீங்கள் படித்த ஃபீல்டில் தான் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை நம்ம படித்த ஃபீல்டில் தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது கண்டிப்பாக யாருக்குமே நிச்சயமில்லாதது தான். ஆனால் நம்ம எந்த தொழில் பண்ணணும் அப்படின்னம்னாலும் இன்ட்ரெஸ்டோட கண்டிப்பாக பண்ணினீங்க அப்படின்னீங்கனாக்கா என்னை மாதிரி இதே ஸ்டேஜில், இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.